தர்மபுரம் ஆதீனம் அவங்கள வந்து ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோக்கள் எங்கிட்ட இருக்கு, நீ பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அதை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக ஒரு 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, 5 பேர் தலைமறைவாயிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தர்மபுரம் ஆதீனமே வந்து பிரச்சனைக்குரியாது, அது விசாரிக்கப்படுது. அவனே அரங்கிருவானத்தோட தானே செய்கிறான், மேலடைய போடுறது அவங்களுடைய வழிபாட்டு உரிமை. அது அறை உடை தானே, அது பேர் என்ன? முழு உடை போட்டாத்தானே முழுசு, அப்போ அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? இந்த சாமியார்களை வைத்து பணம் பார்ப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திட்டம் தீட்டியிருக்கிறார், இன்றைக்கு தலைமறைவாக இருக்கிறார். இல்லை, திமுகவும் தொடரும். ஒரு உயர்ந்த பீடத்தில் இருக்கிற தர்மபுரா ஆதீனம் வந்து அரை நிர்வாண கோலத்தோடு ஆவாச படங்கள் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று மிரட்டுகிற அளவுக்கு போயிருக்கிறார்கள். அந்த ஆவாச படங்கள் இருக்கா இல்லையான்னு இப்போ விசாரிக்கிறது யாரோட பொறுப்பு? காவல்துறையோட பொறுப்பு. அதை வெளியிடணும்ல, வெளியிடுங்க. இந்த தர்மபுரா ஆதீனம் இன்னைக்கு நேத பிரச்சனை இல்லை, அந்த கோயிலுக்கு முதலமைச்சர்கள் எல்லா முதலமைச்சரும் போயிட்டான். இப்போ அண்மையில் கூட எடப்பாடியார் கூட அங்கே போயிட்டு வந்தார். தர்மபுரா ஆதீனம் என்னதான் அங்கே கடக்குன்னு தெரியல. இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், சைவத்துக்கும் ஐணவத்திற்கும் ஒரு காலத்தில் யுத்தம் நடந்ததைப் போல இப்போ அரை நிர்வாணத்திற்கும் நிர்வாணத்திற்கும் நடக்கிற யுத்தமாக நான் பார்க்கிறேன். நான் சேகர் பாபாவுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இந்து இந்துன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் இந்து ஆக்கிக்கிட்டு கேவலப்படுத்தோம். இன்றைக்கு பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிர்வாண காட்சிகளுக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறோம், எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, யாரும் நல்லா இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் தனித்தனியாக நிற்கலாம். வருகிற தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் ஒன்றாக இருக்கலாம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பாக இருக்கேன். இப்போ தர்மபுரம் ஆதீனம் அவங்கள வந்து மிரட்டி பணம் கேட்டு மிரட்டியதாக ஒரு 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, 5 பேர் தலைமறைவாயிருக்கிறாங்க. இந்த தர்மபுரம் ஆதீன விவகாரத்தில் முக்கியமாக பாஜகவினுடைய மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம், அதே மாதிரி திமுகவினுடைய செம்மனார் கோயில் ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார் என்கிற விஜயகுமார், இவங்கெல்லாம் இந்த வழக்கில் வந்து தொடர்பு இருக்குது. இன்னும் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் வந்து இதில் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. குறிப்பாக இதில் என்ன மிரட்டல் அப்படின்னா, ஆதீனமாக மிரட்டி பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக ஆதீனத்தினுடைய ஆபாச வீடியோக்கள் எங்கிட்ட இருக்குது, நீ பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் வந்து அதை வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாக ஒரு செய்தி நீங்கள் பெரிய அளவில் பரபரப்பாகி 5 பேர் தலைமையாக இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக விஜயகுமாரும் அந்த அகோரம் என்பவரும் வந்து தலைமையாக இருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேருமே திருடர்கள். யார் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க? இந்த கட்சி சார்பிலே போன பாரதிய ஜனதாவுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய தலைவர், இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஆவாச படத்தை வெளியிடுவோம் காசு கொடுன்னு மிரட்டியிருக்கான். அவன் பேர் அகோரம், பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் அகோரம். அடுத்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செம்மனார் கோயில் ஒன்றிய செயலாளர், அவனும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கான். தேடிட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேரையும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தர்மபுரம் ஆதீனமே வந்து பிரச்சனைக்குரிய ஆதீனம், அது விசாரிக்கப்பட வேண்டும். அவனே அரை நிர்வாணத்தோடு தானே தெரிகிறான், மேலடைய போடுறது இல்லையே. அவங்களுடைய வழிபாட்டு மரபு ஒளிம்பான் நான் கேட்குறேன். அதனால தான் நீங்கள் அரை உடையோடு இருக்கிறீ, அது அரை உடை தானே, அதுக்கு பேர் என்ன? முழு உடை போட்டாத்தானே முழுசு, நீ இடுப்புக்கு மேலே எதையும் போடலைன்னா அது அரை தானே, அப்போ அதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? அரை உடை போலிச்சாமியர்கள் அவர்களெல்லாம் என்ன இறைவனை கொண்டு வந்து அப்படியே தூதர்களாக நின்று இந்த மக்களுக்கு நல்வழிகளை காட்டுதலில் வந்து தூதுவராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தர்மபுரம் ஆதீனந்தான் வந்து செங்கோலை கொண்டே புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு நரேந்திர மோடிகிட்ட கொண்டே ஒப்படைச்சவன். அதில் நந்தியினுடைய சிலை பதிக்கப்பட்டு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே கொடுக்கலாம். நந்திக்கும் பிரதமருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சிவனுக்கும் பிரதமருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? சிவன் தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமை, அவன் வழிபாட்டு தலம் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் தான் ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதி பெருவுடையார் கோவிலை கட்டியிருக்கிறான். நீங்கள் இதில் ஆழ்ந்து பார்க்கணும் இந்த விஷயத்த. தர்மபுரம் ஆதீனத்தினுடைய சொத்து 500,000 கோடிகள் என்று பேசப்படுகிறது. அப்போ அவன் மரட்டத்தன என்ன கோயிலுக்கு எதுக்கு இவ்வளோ சொத்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கடவுள்னு சொல்கிறீங்க, அந்த கடவுள் ஒரு உள்ளே இருக்கிறாரு, ஒரு அரைக்கிலோ இருக்கிறாரு, ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு, அந்த கோயிலுக்கான சொத்துக்கள் 500,000 கோடி என்றால் அது யாருடைய சொத்து? நாட்டோட சொத்து. அப்போ அவன் மிரட்டத்தனை செய்வான், ஆபாச படம் இருக்குன்னு சொல்லி தானே மிரட்டுறான். மிரட்டினவனை கைது பண்ணிங்கல்ல, ஆபாச படம் வச்சிருக்கிறியா இருக்கா, நீ ஆபாச படத்தில் நடிச்சியா இல்லையா, ஆபாசமாக இருந்தியா இல்லையான்னு ஏன் அங்கே இருக்கிற ஆதி தினத்தை விசாரிக்க மறுக்கிறான்?
அதிகார மையமா? இவனை விசாரிப்பது போல அவனையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். விசாரிக்கணும். இல்லை, இது அவங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்டதில்ல, அவங்களுடைய தனியுரிமை சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ அதில் அதை வைத்து மிரட்டுறது அப்படின்றது என்பது பொது சொத்து, தமிழர்களுடைய பொது சொத்து, ஆண்டாண்டு காலமாக பராமரித்து வருகிற ஒரு பொது சொத்து ஆதீனம் என்கிற சொல்லாடலே. அறிவிற்கத்தக்க வகையில் அந்த ஆதீனம் நடைபெற்றால் அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. ஆதீனம்னா எல்லா தவறும் பண்ணிடலாமா? சொல்லுங்கள், அதுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டுறீங்களா? ஆதீன நிர்வாண கோலத்தோடு நிற்கிறான்னு சொன்னால் காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலில் பார்த்தோம்னா கருவறைக்குள்ளேயே ஒரு தீட்சிதர் உள்ள மணி அடிப்பதற்கு பதிலாக எதையோ அடிச்சுக்கிட்டு இருந்தாரே, பார்த்தோம்ல. அப்போ அது சரியா? சொல்லுங்கள். அப்போ இந்த சாமியார்களை வைத்து பணம் பார்ப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திட்டம் தீட்டியிருக்கிறார், இன்றைக்கி தலைமறைவாக இருக்கிறார், இல்லை திமுகவும் தொடரும். இப்போ என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு கொள்கை தான் வேறு, கூட்டு ஒன்று தான். நீனும் மிரட்டு, நானும் மிரட்டு, நீனும் காசு பார், நீனும் நானும் காசு பார்க்குறேன், நீ வாங்கினா எனக்கு கூட, நான் வாங்கினா உனக்கு தர்றேன், எப்படி டீலிங் இருக்குது? யார ஒரு உயர்ந்த பீடத்தில் இருக்கிற தருமபுரா ஆதீனம் வந்து அரை நிர்வாண கோலத்தோடு ஆபாச படங்கள் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் என்று மிரட்டுகிற அளவுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் அந்த ஆபாச படங்கள் இருக்கா இல்லையான்னு இப்போ விசாரிக்கிறது யாரோட பொறுப்பு? காவல்துறையோட பொறுப்பு. அதை வெளியிடணும்ல, வெளியிடுங்க. இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ஆமாம், ஆபாசமாக இருந்தால் அதை வைத்து தான் அவர்கள் மிரட்டினார்கள். சொல்லுங்கள். ஆக மிரட்டப்பட்டவனும் குற்றவாளி, ஆபாச படத்தில் இருந்தவனும் குற்றவாளி என்பதை வரையறுத்து சொல்ல வேண்டும். இந்த தருமபுரம் ஆதனா இன்றைக்கி நேற்றைய பிரச்சனை இல்லை, இந்த அந்த கோயிலுக்கு முதலமைச்சர்கள் எல்லா முதலமைச்சரும் போயிருக்கான். இப்போ அண்மையில் கூட எடப்பாடியார் கூட அங்கே போயிட்டு வந்தார் தருமபுரம் ஆதீனத்துக்கு. என்ன தான் அங்கே கிடக்குன்னு தெரியல. இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால், சைவத்துக்கும் வைணவத்திற்கும் ஒரு காலத்தில் யுத்தம் நடந்ததைப் போல இப்போ அரை நிர்வாணத்திற்கும் நிர்வாணத்திற்கும் நடக்கிற யுத்தமாக நான் பார்க்கிறேன். பல லட்சம் பெண்கள் கோயில் கருவறைக்குள் வந்து சாமி கும்பிட வருகிற போது ஒரு ஆண் மகன் அரை உடை உடுத்தி இறைவனிடம் போய் தீபம் காட்டி அவன் அந்த இறைவனுக்கு ஏதோ சொல்லுகிறான் என்றால் அது பொருள் என்ன? என் மேலாட போட்டால் சாமி என்ன ஓடிப்பிடுமா? சொல்லுங்கள். மேலாடையே அணிவிக்க மறுக்கிறான் அவன். ஆயிரக்கணக்கான பெண்கள் வழிபடுகிற தலத்தில் அவனுடைய அங்க அஸ்திரங்களை காட்டுவதா? அதே ஒரு பெண்ணுக்கு காட்டிட்டா அதை கூச்சலிடுவீங்கள்ல, ஏன் ஆண் காட்டணும்? அங்கே பேதம் இருக்கிறதா? நான் ஆணாக இருப்பதால் அரை நிர்வாணத்தோடு இருப்பதை தவறில்லை, நீ பெண்ணாக இருப்பதால் முழுசாக முறுவி மறைச்சிக்கன்னு சொன்னான். அதுதான் அதிகார பேத வர்க்கம். ஆணும் பெண்ணும் சமநிலைப்படுத்தப்பட வேண்டுமானால் இறைவன் அதை சமநிலைப்படுத்தப்பட வேண்டும், இறைவனுடைய தூதுவர்கள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணவனால் முடியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த காட்சியில் பார்க்கும்போதே அவன் அரை நிர்வாணத்தோடு வருவது அவலம்தான். அனைத்து திருத்தலங்களிலும் உள்ளே இருக்கிற குருக்களும் சரி, நாயன்மார்களும் சரி, அல்லது போதகர்களும் அல்லது போதிப்பவர்களும் இறை தூதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனை வழிபடுவதற்காக வருகிற பெண்களிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், மதிப்பு மிகுந்ததோடு நடந்து கொள்ள வேண்டும். தருமபுர ஆதீனம் அரை நிர்வாண கோலத்தோடு தான் காட்சி தருகிறார்கள், அது அரை நிர்வாணம் தான். நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஆபாச படம் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே கட்டுற வேட்டியை பார்த்தீங்களா? அப்படி சும்மா மடித்து வைப்பான், அவுந்து விழுந்துச்சுன்னா அது முழு நிர்வாணமாயிருதில்ல. அப்போ இறைவனுக்கு முன்னால் நீ எதை யோசிக்கிறாயோ அதை நீ நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆகையால் நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கிறேன், இந்து சமய அறநிலையத்துறை மாற்றம் செய்யப்பட வேண்டும், தமிழர் நலத்துறை தமிழர் இறை நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும். நான் சேகர் பாபு அண்ணனுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இந்து இந்துன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் இந்து ஆக்கிக்கிட்டு கேவலப்படுத்தாதீங்க, நாங்கள் சைவர்கள், இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். ஆகையால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் நிர்வாண காட்சிகளுக்கு கூட்டு சேர்ந்திருக்கிறது, எல்லாம் ஒன்றாத்தான் இருக்காங்க, யாரும் அதெல்லாம் இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் தனித்தனியாக நிற்கலாம், வருகிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் ஒன்றாகத்தான் நிற்கப்போகிறது. பாருங்கள், பார்த்துக்கொண்டே இருங்கள். ஏன்னா நரேந்திர மோடி ஒன்று சொல்கிறாரு, திராவிட இயக்கத்தை அழித்தே தீர்வும், ஒன்றை உடச்சிட்டான் அதிமுக, உடச்சு நொறுக்கிட்டான். அடுத்து திமுக கை வைப்பதற்கு பல முயற்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கலாம். இவர்களுடைய யுக்திகள் ஒரு நாளும் அப்படியே நிலை பெற்று விடாது. ஆகையால் தருமபுர ஆதீனத்தில் நடப்பது சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தருமபுர ஆதீனத்தில் ஏற்ற இறக்கத்தாழ்வுகள் இருக்கிறது, தருமபுர ஆதீனத்தில் பெண்மை பேதங்கள் நிகழ்த்தப்படுகிறது, தருமபுர ஆதீனத்தில் எல்லா குற்றங்களும் நடக்கிறது. அந்த ஆதீனத்தை இழுத்து மூடுங்கள். மக்கள் பணி செய்யாத எந்த ஆதீனமும் இந்த மண்ணிலே இருந்துவிடக்கூடாது. அது கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. எங்கள் தமிழர் மரபுகள் அங்கே நிலைநாட்டப்படவில்லை. எங்கள் தமிழர்கள் சூரியனை வணங்கியவர்கள், எங்கள் தமிழர்கள் கடலை வணங்கியவர்கள், எங்கள் தமிழர்கள் நடுகள் திட்டத்தை வெளிப்பட்டவர்கள். ஆகையால் தருமபுர ஆதீனம் போன்ற பல ஆதீனங்களை இழுத்து மூட வேண்டும். எவனும் உண்மை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னதை போல
ஆதினங்களுக்கு எதற்கு காசு, ஆதினங்களுக்கு எதற்கு சொத்து? அந்த சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து ஏழைகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும். கோயில் ஒரு நாளும் ஏழைகளை பணக்காரர்கள் ஆக்காது. உழைப்பு மட்டுமே ஒரு மனிதனை அடையாளப்படுத்தும். உழைப்பிற்கு ஏற்ற இடத்தை இந்த அரசுகள் தீர்மானிக்க வேண்டும். ஆகையால் தருமபுரா ஆதீனத்தினுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து மக்களிடம் கொடுக்கப்பட வேண்டும், பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.